வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான சில பரிகார முறைகளை நம்ம பார்க்க போகிறோம். என்னதுக்கு எதுக்கு பரிகாரம்னா, கடன் தொந்தரவு தீர்றதுக்கு என்ன பரிகாரம். துப்புரவு பணியாளர்கள் அவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ரோட்லாம் காலையில் க்ளீன் பண்ணுவாங்க, குப்பைலாம் க்ளீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி துப்புரவு தொழில் பணியாளர்களுக்கு டீலன்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுக்கறதும் புகையிலை தொடர்பான பொருட்களையும் தானம் செய்ய வேண்டும். அப்படி புகையிலை நீங்கள் வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை, அந்த இடத்துல பேண்ட் அது மாதிரி இல்லை இல்லை அப்படின்னா, ஒரு பருப்பு வகைகளோ இல்லை பணமாகவோ கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னா கடன் தொந்தரவு தீரும். மூங்கில் புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அது முழுவதும் சர்க்கரையை நிரப்பி மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல புதைக்கணுங்க. இப்படி புதைப்பதால் யாருக்கும் பயன் இல்லை, ஆனால் நடைமுறைக்கு மிகவும் பலனாக அது அமையும். ஒரு கருப்பு நிற பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றி முகம் பார்த்து ஏழைகளுக்கு தானம் தர வேண்டும். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய கடன் தொந்தரவு சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். திருமணம் அடுத்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கு இல்லையா, அவங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இரவில் கண்ணாடி டம்ளர் முழுவதும் நீர் நிரப்பி படுக்க செல்லும் முன் தலையணை பக்கத்தில் வச்சிருங்க. காலையில் ஏதாவது ஒரு மரத்துடைய வேரில், அரச மரத்தான வேர் இருந்தால் உங்களுக்கு நல்லது, அதை ஊற்றிடுங்க. 43 நாட்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு திருமண தடை என்ன காரணமாக இருந்தாலுமே அது சரியாகும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புளிப்பு சுவையான உணவு வகைகளை தவிர்த்து வாங்க. புளிப்பு சாப்பிடாதீங்க. வெள்ளியிலான செயினை கழுத்தில் அணிஞ்சிட்டு வாங்க சரிங்களா. பசுமாட்டிற்கு சாமை அல்லது தேனை இவைகளில் பச்சை தழைகளால் அவைகளுக்கு கைகளால் தானம் படைங்க. இப்படி இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் தடை இல்லை தாமதமாயிடுச்சுன்னா அது சரியாகி சீக்கிரமாகவே உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். அடுத்தது, சில பேருக்கு வந்து இந்த கோர்ட் கேஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம், அந்த மாதிரி கேஸில் ஜெயிக்கணும் அந்த மாதிரி அப்படின்னா, ஒரு 8 கிலோ உடைக்கப்படாத கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்று நீரில் விட்டுருங்க. 8 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துட்டு போயிட்டு உடைக்கப்படாததுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆத்துல விடணும். சிறிய குடத்துல தேன் நிரப்பி வீட்டில் வைங்க. சின்ன குடமா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அடுத்தது, சக்கரை பொங்கல் அல்லது இனிப்பு பொருட்களை கோவில்களில் தானம் செய்யுங்க அல்லது ஆத்தோட நீரில் விட்டுலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க கேஸ் வழக்கு ஏதாவது உங்களுக்கு சாதகமாக அமையும், வெற்றியாக மாறும். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம 3 பரிகாரத்தை பற்றி பார்த்துருப்போம். கடன் தொந்தரவு, திருமணம் தாமதமாகிறதுக்கான பரிகாரம், மற்றும் வழக்குகளில் வெற்றி பெறுவது. இது போன்று நிறைய பரிகாரங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.